Hello friends, welcome back to our channel, Simply Aari. In this video, we will check the pattern sleeve tracing sheet ready. In this check the pattern, there are many types. I will explain the basic method. Beginners are very easy to understand the method. And in this method, we follow the method. We will make all the checks in equal size and perfect finishing. I will explain the method you can follow the checks and small checks. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து cross checks பார்க்க போறோம். இதுல checks மாதிரி இல்லாம squares மாதிரி நீங்க straight-ஆ வச்சு கூட try பண்ணலாம். So yes, இப்போ நம்ம cross checks basic pattern எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். First வந்து sleeve ஓட pattern-ஐ நான் tracing sheet-ல வரையி வச்சிருக்கேன். Stitching measurement எதுவும் இல்லாம கரெக்ட்டா நம்ம work பண்ண போற area மட்டும் tracing sheet-ல நான் mark பண்ணிருக்கேன். ஏனா இது வந்து sleeve full-ஆ design வரனால marking வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணிருக்கணும். Stitching area la nama theriyama work pannitona nama panirukra work vandu waste aidum plus stitch panumbodhu adha needle pattu nama work damage agaradhukkum chance irukku so indha maadhiri full sleeve nama design panumbodhu adukana pattern vandu romba careful ah podanum ipo na tracing sheet la ungalku varayiradhukku explain pandren nalla practice irukravanga idhe method la direct ah neenga cloth la try pannalam ana beginners vandu first oru 2-3 blouse mattum trace eduthu pannunga neenga ipdi panumbodhe ungalku oru nalla idea kedaikum adukapra free hand la pannalam okay இப்போ நான் வரையிருக்கிற pattern பாத்தீங்கன்னா ஒரு elbow length sleeve டோட்டலா ஒரு 10 inches இருக்கும் sleeve ஓட height அதுல 1 inch க்கு திக்கா border work பண்ண போறேன் சோ நான் அந்த sleeve ஓட சுற்றளவுல இருந்து 1 inch height எடுத்து mark பண்ணி இந்த மாதிரி ஒரு line போட்டுருக்கேன் மேல இருக்கிற இந்த space-ல full-ஆ checked work பண்ண போறோம் இந்த checks வந்து நம்ம கரெக்ட்டா போடுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன stencil ரெடி பண்ணிருக்கேன் இந்த stencil ஓட Measurement பாத்தீங்கன்னா 1 inch. 4 sideலயும் 1 inch எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்கொயரா ஒரு ஸ்டென்சில் ரெடி பண்ணிருக்கேன். இந்த ஸ்கொயர் வந்து நம்ம கரெக்ட்டா கட் பண்ணிருக்கோமான்னு cross check பண்றதுக்கு ரெண்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாருங்க. எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுனா சைடுல தெரியும். நம்ம வந்து கரெக்ட்டா ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்ட்டா மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணினாலும் இந்த மாதிரி opposite directionல நீங்க ஃபோல்ட் பண்ணி பாக்கும்போது எக்ஸஸ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஈஸியா நம்ம ஷேப் பண்ணிரலாம். வீடியோக்காக டேபிள் மேல ஒரு white cloth விரிச்சு அதுக்கு மேல இப்ப நான் அந்த tracing sheet விரிச்சு வச்சிருக்கேன். இதிலேயே நான் வந்து டிரா பண்ணும்போது மார்க்கரோட இம்ப்ரஷன் வந்து கிளாத்ல படும் சோ இதுக்கு கீழே ஒரு திக்கான ஷீட் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்கொயர் ஸ்டென்சில்ல நம்ம ரெண்டா மடிக்கும்போது சென்டர்ல ஒரு லைன் வந்திருக்கும் அந்த லைனை கரெக்ட்டா ஸ்லீவ் ரவுண்ட்ல இருந்து 1 இன்ச் க்கு மேல நம்ம மார்க் பண்ண இந்த லைன் மேல வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஷேப் வரைய போறேன் இது வந்து ஸ்லீவோட ஒரு எண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் கரெக்ட்டா அந்த லைன் மேல வச்சிட்டு இந்த ஸ்டென்சிலோட அவுட்லைனை நம்ம மார்க் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் இதே மாதிரியே இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி இந்த லைன் மேல வரிசையா ட்ரையாங்கிள் வரையலாம் இந்த ஸ்டென்சில் வந்து நான் பழைய கேலண்டர் ஷீட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் நார்மல் பேப்பர்ல பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஷீட்ல ஸ்டென்சில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வரையறதுக்கும் ஈஸியா இருக்கும் கண்டினியூஸா இந்த ட்ரையாங்கிள் வர மாதிரி வரையிக்கிறேன் நீங்க first time பண்ணும்போது pencil யூஸ் பண்ணி வரையங்க सपोज ஏதாவது mistake ஆச்சுனா கூட நம்ம ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம் வீடியோல வந்து pencil clear-ஆ தெரியாததனால தான் நான் வந்து marker யூஸ் பண்றேன் ஷேப் வந்து நம்ம finalize பண்ணதுக்கு அப்புறம் marker யூஸ் பண்ணி highlight பண்ணிக்கலாம் லாஸ்டா இருக்கிற gap-ல கரெக்ட்டா அந்த stencil வச்சு adjust பண்ணி போட்டுக்கலாம் Sleeve ஓட bottom line full-ஆ complete பண்ணிட்டோம் இதுக்கு மேல நம்ம வரையிறதுக்கு இதே stencil யூஸ் பண்ணி நம்ம இப்ப வரைஞ்ச மாதிரியே கண்டினியூஸா mark பண்ணிக்கலாம் இது ஒரு method இன்னொரு simple method இருக்கு அதையும் நான் உங்களுக்கு explain பண்றேன் அதுக்கு scale எடுத்துட்டு இந்த first triangle-அ விட்டுருங்க second triangle-ஓட இந்த cross line-க்கு நேரா scale வெச்சுக்கோங்க scale-அ கரெக்ட்டா வெச்சிட்டு sleeve ஓட joint line-ல இருந்து இந்த triangle-க்கு ஒரு line connect பண்றேன் இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள்ல இருந்து அடுத்த லைன் ஸ்கேல கிராஸா கொண்டு போயிடு நீங்க வந்து प्रीवियस லைன் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் கிளாஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரையஞ்சீங்கனா ஈஸியா இருக்கும் லைன் வந்து நம்ம கிராஸா வச்சிருக்கறமா ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கறமா நீங்க அதலயே பார்த்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் போட்ட லைன்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த லைன் போட்டுக்கலாம் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சைடு இருக்கிற கிராஸ் லைன்ஸ் ஃபுல்லா கனெக்ட் பண்ணுங்க இதில வந்து நான் லெஃப்ட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ரையாங்கிளா கனெக்ட் பண்ணி ரைட் சைடு வரைக்கும் கொண்டு போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன் போடலாம் ஏனா நம்ம ஒரே நேரத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல லைன்ஸ் வரையஞ்சோம்னா செக்ஸோட ஷேப் மாறிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ பொறுமையாவே பண்ணலாம் இப்ப
இப்போ ஒரு சைடு க்ராஸ் லைன்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் லைன் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் லைனை விட்டுட்டு செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக கனெக்ட் பண்ணுறேன். இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம லைன் போடும்போதே அந்த செக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது நமக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ரையாங்கிளில் இருக்கிற க்ராஸ் லைன்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே பேலன்ஸ் செக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ட்ரையாங்கிளோட கனெக்ட் ஆகிருந்த லைன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற லைன்ஸையும் இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஐ மெஷர்மெண்ட்லேயே போட்டுடலாம். சப்போஸ் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் செக்ஸோட மெஷர்மெண்ட்டை இந்த லைனில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போது எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும். இந்த ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம். டெய்லர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை விட்டுட்டு இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் லைன்ஸை. ஐ மெஷர்மெண்ட்டில் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க ஸ்கேல் அந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு கூட ட்ரை பண்ணலாம். நம்ம கிளாஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறனால ப்ரீவியஸாக வரைஞ்ச லைனோட இம்ப்ரெஷன் நமக்கு அதில் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். பர்ஃபெக்டான செக்டு பேட்டர்ன் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த பேட்டர்னை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டென்சில் இதில் எந்த பாக்ஸில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலும் ஸ்டென்சிலோட மெஷர்மெண்ட்டும் அந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் மெஷர்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ரெண்டுமே ஒரே ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட். ஃபர்ஸ்டே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி செக்டு பேட்டர்ன் வரைகிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்ன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேலை மட்டும் சும்மா க்ராஸாக வச்சு லைன்ஸ் வந்து அவங்க வரைஞ்சிட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ப்ராப்பரான ஃபினிஷிங் கிடைக்காது. உங்களுக்கு ஓவரால் ஒர்க் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒர்க்கை ஒரு ப்ரொஃபஷ்னல் டிசைனர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதே பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கில் யாராலையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த செக்டு பேட்டர்ன் நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஐடியா தான். காமனாக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாக பீட்ஸ் கொடுப்பாங்க, ஜர்தோசி ஜரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இந்த செக்ஸுக்குள்ளே ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆர் இந்த லைன் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி பீட் ஆர் சின்ன ஃப்ளவர் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் எந்த பட்ஜெட்டில் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இவ்வளோ தான் செக்டு பேட்டர்ன் ஸ்லீவ் ட்ரேசிங். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.